அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு கப் அவல் வச்சு அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது செய்யறதுக்கு குறைவான பொருட்கள் போதும் அதே மாதிரி பத்து நிமிஷமே அதிகம்தான் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதனால உருகினது ஒரு ஏழு எட்டு முந்திரி சேர்த்துக்கலாம் ஒன்றும் ரெண்டுமாக உடச்சி வச்சுருக்கேன் சேர்த்து இது வந்து ஒரு பாதி அளவுக்கு வறுப்பட்டதும் அதுக்கப்புறம் இது கூடவே வந்து திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை சேர்த்து ரெண்டுமே நல்ல வறுபட்ட பிறகு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போது அதே நெய்யில் ஒரு கப்பு அவள் எடுத்திருக்கேன் இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அவள் வந்து நம்ம கை வச்சு உடச்சா உடையணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் அவள் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து நைஸ் அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் திக்க அவள் வேணாலும் எடுத்துக்கலாம் அவள் நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் சேர்த்துட்டேன் இப்போ இது கூட இனிப்புக்கு ஒரு அரை கப்பை விட கம்மியாக நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து தின் அவள் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால சுகர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா அரைச்சோம்னா பவுடர் கம்மியாக தான் வரும் இங்கே வந்து நல்லா திக்க அவள் எடுத்திங்கன்னா கப் தாராளமாக சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப்பு துருவுன அதாவது டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா தேங்காய் துருவலை ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சட்டியில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அது கூடவே நாலு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதை இப்போ நல்லா அரைச்சி பவுடர் போல் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் அடுத்து லட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் இதை நல்லா உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து நெய் நல்லா உருக்கி எடுத்தாச்சு இப்போ இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எல்லா மாவுளையும் நெய்யை மொத்தமாக சேர்த்துராம பாதியாக டிவைட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லட்டு பிடிக்க பிடிக்க நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி நெய் சூடு ஆறிடுச்சு அப்படின்னா திரும்பவும் லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறமா வந்து நெய்யை சேர்த்துக்கோங்க அப்போ தான் லட்டு பிடிக்கும்போது நல்லா வந்து டைட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஆறுனா கூட அது வந்து உடையாமல் இருக்கும் பாருங்கள் லட்டு நல்லா பிடிச்சாச்சு இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து லட்டு எடுத்துக்கலாம் எல்லா லட்டுமே பிடிச்சாச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும்